ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் யூடியூப் சேனலில் வியூஸே போலினா, நீங்கள் எப்படி உங்கள் யூடியூப் சேனலில் செக் பண்ணணும், எப்படி உங்களுக்கான ஆர்கானிக் வியூஸை கொண்டு வரலான்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோ ஓபன் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தோம்னா டேஷ்போர்டு கண்டென்ட் அனலிட்டிக்ஸ்னு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. இதில் தேடாகிற அந்த அனலிட்டிக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மேலே இருக்கிற கண்டென்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஹவு வியூவர்ஸ் ஃபைண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லாஸ்ட் 28 டேஸில் என்னென்ன மாதிரி டிராஃபிக் வந்திருக்கு, அதாவது உங்கள் வீடியோஸ்க்கு வந்த வியூஸ் பார்த்தோம்னா எந்த டிராஃபிக்லேருந்து வந்திருக்குன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ என்னுடைய சேனலில் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 28 டேஸில் பாருங்கள் யூடியூப் சர்ச்லேருந்து பார்த்தோம்னா 35% எனக்கு வந்து வியூஸ் வந்திருக்கு. அடுத்து ப்ரௌஸ் ஃபியூச்சர் மூலமா பாருங்கள் 30% வியூஸ் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள் சஜஸ்டட் வீடியோ மூலமாக 13% வந்திருக்கு. அடுத்து பாருங்கள் கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தான் எனக்கான டிராஃபிக் வந்து என்னுடைய வியூஸ் வந்து என்னுடைய சேனலுக்கு வருது. இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய டிராஃபிக்கை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மேஜராகிற டிராஃபிக் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குற அந்த யூடியூப் சர்ச்ன்ற ஆப்ஷன்னா, செகண்டாக இருக்கிற அந்த ப்ரௌஸ் ஃபியூச்சர், தேர்டாக இருக்கிற அந்த சஜஷன் வீடியோஸ், இந்த மூணு தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வீடியோவில் இந்த மூணு கேட்டகரினா என்ன, இதை எப்படி இயங்குதுன்றதை பார்க்கலாம். இது மூலமா நம்மளுக்கு எப்படி வியூஸ் வருது, இந்த வியூஸ் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம்னு தான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா யூடியூப் சர்ச்னு கொடுத்துருங்க. இந்த யூடியூப் சர்ச்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன், சர்ச் பார் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு டியூபடி ஃபுல் டியூட்டோரியல் சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோன்னே இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டு ரேங்கிங்கில் இருக்குது. இப்போ இதை யாருன்னா கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தாங்கன்னா இது வந்து யூடியூப் சர்ச்சில் வரும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நீங்கள் எந்த கேட்டகரியில் வீடியோஸ் போகிறீங்க, அதுக்கு நான் டைட்டில் என்ன கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக் இந்த மெட்டா டேட்டா எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வீடியோஸாக ரேங்கிங்கில் வரும். இப்படி வரும்போது இந்த வீடியோஸ் யாரா கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா அது யூடியூப் சர்ச்சில் வரும். இந்த டியூபடி டியூட்டோரியல் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கான கீவேர்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுக்கான மெட்டா டேட்டாவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இதனால் உங்கள் வீடியோஸ் வந்து ரேங்கிங் வரது வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1-5 உங்களோட வீடியோஸ் வந்து ரேங்கிங் ஆனாலே போதும், இதுக்கான வியூஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த யூடியூப் சர்ச்னா என்ன, இந்த யூடியூப் சர்ச்சில் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ப்ரௌஸ் ஃபியூச்சர்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரௌஸ் ஃபியூச்சர்னா என்னென்ன சொல்லுது முன்னாடி, இந்த ப்ரௌஸ் ஃபியூச்சர் எப்படி ஒர்க் ஆகுது, இதோட அல்காரிதம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரௌஸ் ஃபியூச்சரில் எப்படி உங்களுக்கான வீடியோஸ் வருதுன்னு பார்த்தோம்னா, நீங்கள் பாஸ்ட்டாக பார்த்த வீடியோஸ், அதாவது நீங்கள் ப்ரீவியஸாக வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அதோட ஹிஸ்ட்ரி என்னென்ன அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கான வீடியோஸ் கூட உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்கன்றத செக் பண்ணிட்டு அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து நீங்கள் எந்த மாதிரி சேனல் கேட்டகரியெலாம் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்றதை பார்த்துட்டு அந்த சேனல் எந்த கேட்டகரியில் இருக்கோ அதே மாதிரி சேனலை உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணி காட்டும். அடுத்து நீங்கள் எவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்கன்றதை கூட அதை கேப்சர் பண்ணி அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா கூகுள் சர்ச் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கூகுளில் என்ன மாதிரி சர்ச் பண்ணுறீங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு கூட அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு யூடியூப்பில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அல்காரிதம் பார்த்தாச்சு. இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம எங்கெங்கே பார்க்கறதுல இந்த ப்ரௌஸ் ஃபியூச்சரில் வரும்ன்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யூடியூப்பில் போயிடுங்க. நார்மலாக நீங்கள் ஹோம் பேஜை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல உங்களோட வீடியோஸ் வந்து நிறைய சஜஷனில் வரும். இந்த சஜஷனில் வர்த்து எல்லாமே பார்த்தோம்னா ப்ரௌஸ் ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க, அதாவது ப்ரௌஸ் ஃபியூச்சருக்குள்ள அந்த ஹோமில் வர்த்து இந்த விஷயங்கள் எல்லாமே ப்ரௌஸ் ஃபியூச்சரில் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொடுத்துக்கிற வீடியோஸ் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பாஸ்ட்டாக என்ன சர்ச் பண்ணீங்க, நீங்கள் ப்ரீவியஸாக எந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்க, ஸோ நீங்கள் எந்த சேனல் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, கூகுள் என்ன சர்ச் பண்ணீங்க, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான வீடியோஸை இது சஜஷனில் கொடுக்கும். இதில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸும் காட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற சேனலோட வீடியோஸும் அதிகமாக எடுத்து ஷோ பண்ணி காட்டும். ஸோ இந்த ஹோமில் பார்க்குறது எல்லாமே ப்ரௌஸ் ஃபியூச்சரில் வரும். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த வீடியோஸ் வந்து நான் வந்து அப்புறம் பார்க்க போகிறேன் முடிவு பண்ணிட்டேன்னா இந்த 3 டேட்டா கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வாட்ச் லேட்டர்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் கிளிக் பண்ணனே பார்த்தோம்னா இது வாட்ச் நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். இப்போ நான் லைப்ரரியில் போயிட்டு இந்த இதில் பார்த்தா வாட்ச் லேட்டர்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுவேன். இப்போ நான் பார்க்க வேண்டிய வீடியோஸை நான் அப்புறமேட்டா பார்ப்பேன். இப்படி நான் பார்த்தா கூட இதுக்கு வந்த வீடியோஸ் பார்த்தோம்னா ப்ரௌஸ் ஃபியூச்சரில் தான் வருது. அடுத்து பார்த்தோம்னா வாட்ச் லேட்டர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எதனா ஒரு வீடியோஸ் இப்போ பார்க்குறீங்க, இந்த வீடியோஸ் பார்க்கும்போது கீழே பார்த்தோம்னா நிறைய வீடியோ சஜஷனில் வரும். இது எல்லாமே பார்த்தோம்னா வாட்ச் நெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வாட்ச் நெக்ஸ்ட்டில் ஒரு வீடியோஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் மேலே போட்டுக்கிற அந்த சேனலுடைய அடுத்த பார்ட்டாக கூட வரலாம். அப்படி இல்லைன்னா வேறு சேனலில் டிபெண்ட் பண்ணியிருக்கிற அந்த கேட்டகரியில் வீடியோஸ் கூட இதில் வந்து வரலாம். ஸோ இதுதான் வரணுன்றது முக்கியம் இல்லை. வாட்ச் நெக்ஸ்ட்டில் நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்த எந்த வீடியோஸான கேட்டகரியும் இதில் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், நாம யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோமோ அவங்க என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம வீடியோஸாக பார்த்தா கூட இதுவும் ப்ரௌஸ் ஃபியூச்சரில் தான் வருது. அடுத்து இங்கே ஷார்ட்ஸ் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இது மூலமா பார்க்குற ஒவ்வொரு ரெக்கமெண்ட் ஷார்ட்ஸ் கூட சப்ஸ்கிரைப் பண்ண சேனலும் வரும். பட் இது எல்லாமே பார்த்தோம்னா ரெக்கமெண்டட் ஷார்ட்ஸ் தான். ஸோ இது மூலமா பார்க்குற ஆப்ஷனும் ப்ரௌஸ் ஃபியூச்சரில் தான் வருது. அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா இங்கே மேலே கொடுத்துக்கிற இந்த எக்ஸ்ப்ளோரை கிளிக் பண்ணுங்கள். இதில் ட்ரெண்டிங், ஷாப்பிங், மியூசிக் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த ட்ரெண்டிங்கில் வர வீடியோஸ் இதெல்லாம் கிளிக் பண்ணி பார்க்கும்போது இதுவும் ப்ரௌஸ் ஃபியூச்சரில் தான் வரும். அடுத்து எக்ஸ்ப்ளோரில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே ப்ரௌஸ் ஃபியூச்சரில் தான் வருது. அடுத்து பார்த்தோம்னா பிளேலிஸ்ட், பர்சனலைஸ்டு பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன மாதிரி கேட்டகரியில் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூடியூபே என்ன பண்ணும் உங்களுக்கான ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதை வாட்ச் பண்ணுறதுக்கான ஒரு பிளேலிஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி யூடியூபே அவங்க தரப்புலேருந்து ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்து
personalized playlist னு சொல்வாங்க இதுவும் browse feature ல தான் வரும் okay friends இப்போ இந்த browse feature லாம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த browse feature நம்ம எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஐடியா என்னன்னு பார்த்தோம்னா friends நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு வீடியோக்கு நீங்க வந்து end screen வந்து நீங்க கரெக்ட்டா ஆட் பண்ணனும் இந்த end screen லாம் எப்படி ஆட் பண்ணது நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுருக்கோம் சோ அந்த வீடியோஸ் லிங்க் நான் கீழ கொடுத்து செக் பண்ணி பாருங்க அதுக்கு அப்புறம் நீங்க உங்க வீடியோஸ்க்கான ஐ கார்டு நீங்க செட் பண்ணனும் இந்த கார்டு மூலமா உங்களுக்கு ஒரு வியூஸ்க்கும் உங்களுக்கான browse feature இன்கிரீஸ் ஆகும் அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கலாம் அதுக்கு அப்புறம் நம்ம கமெண்ட்ல பின் பண்ணலாம் friends நம்ம ஃபர்ஸ்டா பார்த்த அந்த youtube search பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும் ஏனா நாம என்ன டைட்டில் கொடுக்கறோம் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போறோம் என்ன டாக் கொடுக்க போறோம் என்ன தம்ப்நெயில் கொடுக்க போறோம் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கும் பட் இந்த browse feature பார்த்தோம்னா நாம என்ன மாதிரி கேட்டகரியில வீடியோஸ் போறோம்னு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இத யாரெல்லாம் சஜஷன்ல கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு போய் அவங்களுக்கு சஜஷன்ல ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும் இதல நம்மளோட வேலை எதுமே கிடையாது பட் நம்மளால முடிஞ்ச அந்த end screen ஐ கார்டு இதெல்லாம் நம்ம ப்ராப்பரா கொடுக்கது ரொம்ப நல்லது ஓகே friends அடுத்து மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா suggested videos இந்த suggested videos வந்து friends வேற எதுமே பெருசா கிடையாது நாம இந்த watch next watch later-ல பார்த்தோம் friends இது எல்லாமே பார்த்தா சஜஷன்ல வரது வீடியோஸ் தான் சோ இது எல்லாமே சஜஷன்ல தான் வரும்ன்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க சோ இது வந்து browse feature-க்கு போட்டியா அப்படிங்கறத கிடையாது friends browse feature-ல வர ஒரு ஆப்ஷன் தான் இந்த suggested videos so இது வந்து ஒரு கேட்டகரியா நம்ம எடுத்து தேவல இத எடுத்து நம்ம browse feature-ல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் சோ அடுத்தடுத்து சஜஷன்ல வர வீடியோஸ் யாரெல்லாம் பார்க்கறோம் இது எல்லாமே சஜஸ்டட் வீடியோஸா வரும்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க फ्रेंड्स அடுத்து பாருங்க இங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க சேனல் பேஜ் ஷார்ட்ஸ் ஃபீட் எக்ஸ்டர்னல் பிளேலிஸ்ட் பேஜ் மூலமே انا பார்த்தா கூட அது எவ்வளவு परसेंट பாத்துறாங்கன்ற ஆப்ஷன் வருது நோட்டிபிகேஷன் அதாவது फ्रेंड्स இப்போ நீங்க வீடியோஸ் போடுறதுல நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் போகும் அந்த நோட்டிபிகேஷன் மூலமா யாரெல்லாம் கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்க்கறாங்கன்ற டேட்டாவும் இங்க இருக்கு அடுத்து end screen-ஐ கிளிக் பண்ணி யாரெல்லாம் பாத்துறாங்க அந்த கார்டை கிளிக் பண்ணி யாரெல்லாம் பாத்துறாங்க சோ இதுல परसेंटेज எல்லாமே வந்திருச்சு பட் ஓவராலா பார்த்தோம்னா மேலே கொடுத்துக்கிற அந்த 3% தான் ரொம்ப ரொம்ப அதிகம் சோ நீங்க அதுக்கு தான் நீங்க கான்சென்ட்ரேஷன் அதிகமா பண்ணனும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எப்படி நம்மளோட யூடியூப் சேனலுக்கு தேவையான வியூஸ் எந்த டிராஃபிக் மூலமா நமக்கு வருதுன்றதை நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட சேனலை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க எது உங்களுக்கு வந்து கம்மியா இருக்கோ அதை இன்க்ரீஸ் பண்ண பாருங்க இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ப்ரௌஸ் ஃபீச்சர் வந்து அதிகமா இருக்கும் ஸோ யூடியூப் சர்ச் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்க யூடியூப் சர்ச்சுக்கான கீவேர்ட்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கான டிராஃபிக்கை நீங்க கொண்டு வர பாருங்க இந்த மாதிரி எத்தனை வீடியோஸ் வந்து ட்ரெண்டிங்ல போதோ அதுக்கான வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆவாங்க இதனால வாட்ச் அவர்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம்னா இந்த யூடியூப் சர்ச்சில் தான் இருக்கணும் ப்ரௌஸ் ஃபியூச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அது யூடியூப் கையிலே இருக்குது ஸோ அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புரியல டிஸ்லைக் பண்ணுங்க நீங்கள் வேற என்ன கேட்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்ற நல்ல வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்